காலை வணக்கம் அண்ணா. என்னோடய சந்தோஷமான தருணங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து கடந்த 2019 குரூப் 4 எழுதினேன். அதுக்கான ரிசல்ட்டும் 2019 நவம்பர்லே வந்துடுச்சு. COVID-19 இவ்வளோ நாள் கழித்து நவம்பர் 6 கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து நான் தலைமைச் செயலகம் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இந்த வெற்றி ஈஸியாக கிடச்சது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய எக்ஸாம் எழுதி அதில் தோல்வியை தான் சந்தித்தேன். அந்த ஒரு எக்ஸாமே வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் உணர்த்துச்சு. நம்ம எந்த தப்பெல்லாம் பண்ணணும், எந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி உணர்த்துச்சு. ஸோ அதை வச்சியே நான் வந்து என்னென்னா ஷைன் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம வீட்லேயும் சரி நம்ம வீட்டில் கூட எவ்வளோ பேர் மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது. அது ஒவ்வொருத்தரோட வீட்டை பொறுத்து. வீட்டில் ரிலேட்டிவ்ஸு, சொந்தக்காரங்க எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, எனக்கு இவ்வளோ பேர் எழுதுகிறாங்க, 15 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க, அதில் எப்படி உன்னால் பாஸ் பண்ண முடியும் அப்படின் தான் கேட்டாங்க. என்னால் முடியும் அப்படி சொல்லி தான் நான் இவ்வளோ தூரம் வந்து என்னோடய லைஃப்பை நான் சக்ஸஸ் பண்ணேன். அதே போல் நிறைய பொண்ணுங்க யோசிப்பாங்க, ஆஃப்டர் மேரேஜ் நம்மளால் படிக்க முடியாது அப்படின் சொல்லி. இப்போல்லாம் நிறைய சக்ஸஸ் பண்ணுறதே ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான். இப்போ வந்து நான் நவம்பர் 6 கவுன்சிலிங் போகிறப்ப ஒரு 100 பேர்னால் அதில் 80 பேர் வந்து பொண்ணுங்களாகவே இருந்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, இவ்வளோ பொண்ணுங்க பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ பொண்ணுங்க சாதிக்காத துறையே கிடையாது. இப்போ எல்லா இடத்துலையுமே பொண்ணுங்க வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு இடத்துலையும் வந்து நான் பொண்ணு பையன் சொல்லி யாரும் பிரித்து பேச முடியாத அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு நாங்கள் டெவலப் ஆகிருக்கோம் அப்படின்றத நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, வீட்டை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், ஹஸ்பண்ட் பார்த்துக்கணும், எல்லாமே பார்த்துக்கணும் தான். ஆனால் உங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும். அது வந்து இந்த சொசைட்டிக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நம்ம ஏன் பிறந்தோம், என்ன சாதித்தோம் அப்படின்றத விட நம்ம பிறந்து நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சில ஹெல்ப்பை வந்து இந்த சொசைட்டிக்கு பண்ணிட்டு போவோமே, இதில் போய் என்ன இருக்குது. நான் வந்து நிறைய யோசிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஒரு சிலர் பார்க்குறப்ப தோணும், நம்மளால் இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. ஆனால் வந்து அந்த இடத்துல என்கிட்ட காசு இருக்காது. அதை நினச்சி நான் ரொம்ப நாள் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து சாப்பாடு இல்லாமல் கூட வந்து கை நீட்டி நிற்பாங்க. அந்த இடத்துல வந்து என் நிலைமையும் அப்படி இருந்ததே ஒரு காலம், ஆனால் இப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூட என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல யோசிச்சிருக்கேன். இப்போ வந்து நான் ஜாப் போகிறேன் அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதை வந்து சக்ஸஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு நம்ம மனுஷனாக பிறந்து நம்மளால் சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். புத்தர் சொல்லியிருப்பார் என்னென்னா, நேற்றைய சிந்தனைகள் தான் இன்றைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். கரெக்டு தாங்க. நேற்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் வந்து நீங்கள் இன்றைக்கி மாறுவீங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து உங்கள் மைண்ட் கிட்ட சொல்லிவிடுங்க, நாளைக்கு வந்து நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுங்க. அப்படி நினச்சி டெய்லி படிங்க, நல்லா படிங்க. இருக்கிற புக்ஸ் நமக்கு நிறையவே சோர்ஸ் இருக்குது. அந்த புக்ஸ் எல்லாம் புரட்டினாவே போதும், நம்ம வெளியிலலாம் சோர்ஸ் தேடவே தேவையில்ல. நம்ம ஸ்கூல் புக் தாங்க எல்லாத்துக்குமே பேஸு. இப்போ நீட் எக்ஸாம் கூட நடந்தது. நீட் எக்ஸாம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% வந்து நம்ம தமிழ்நாடு புக்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அந்தளவுக்கு நம்ம புக்கு வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. அதே போல் உங்களுடைய விஷயங்கள் என்றைக்குமே குரூப் 4 அதோடு நிப்பாட்டிக்காதீங்க. நீங்கள் எப்பயுமே டார்கெட்டை பெருசாக்கிக்கோங்க. குரூப் 1 லெவலில் போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கோங்க. அப்படி பண்ணுறப்ப தான் நம்ம அதுக்கான சோர்ஸ் தேடி நம்ம படிக்க ஆரம்பிப்போம், நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். சொசைட்டி நமக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்றத தவிர நம்ம சொசைட்டிக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களால் முடியும். எல்லாருமே நல்லா படிங்க. எல்லாருக்குமே நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. எல்லாருமே ஒரு விதத்தில் சாதிச்சு காட்டணும். யாரும் சாதிக்காமலாம் இருக்காதிங்க. சொசைட்டிக்கு நீங்கள் ஒரு அடையாளமாக இருங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, அப்படிலாம் கேட்டுக்கவே கேட்டுக்காதீங்க. அவங்களெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. உங்களால் நீங்கள் எதை ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சாதிச்சுக்கோங்க. அப்புறமா வந்து அவங்கள பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து நம்ம லைஃப்லாம் கூட வரப்போகிறதில்ல. என்றைக்குமே நான் தான், நீங்கள் தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள்.
ஓகே பாய் தேங்க்யூ.